கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வசனத்தை நாம் பார்த்து தியானிக்க போகிறோம். அந்த வசனம் எதை நமக்கு வெளிப்படுத்துகிறது, என்ன தேவன் நம்மோடு சபையோடு பேச விரும்புகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அந்த வசனத்தினுடைய பொருளை அறிந்து கொள்ளும்படி நாம் கொஞ்சம் நம்முடைய சிந்தைகளை ஒருமனப்படுத்தி கேட்கும்படி உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். யூதாவின் புத்தகம் 20வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி என்று சொல்லி அந்த வசனம் முடிகிறது. ஆனால் தொடர்ச்சி நீங்கள் 21-22 எல்லாவற்றிலும் பார்க்கலாம். ஆனால் அந்த முடிவு பாருங்கள், பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணு. விசுவாசமானது உங்களை உறுதிப்படுத்துகிறது, விசுவாசமானது பரிசுத்தமானது. அந்த பரிசுத்த ஆவிக்குள் உங்களை ஜெபம் பண்ணுங்கள் என்று தேவன் சபைகளுக்கு வெளிப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் என்றால் என்ன? நாம் ஆவியானவருக்குள் ஜெபம் பண்ண வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. ஆவியானவருக்குள் ஜெபம் பண்ணுதல் என்றால் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறோம், அதை குறித்து நான் தவறாக பேச விருப்பப்படவில்லை. ஆனால் நாம் அந்நிய பாஷையில் ஜெபித்தாலும் அந்த ஜெபம் நமக்கு அர்த்தம் உணர்த்துகிறதா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். சிலர் அந்நிய பாஷையில் ஜெபிப்பதினால் நான் பரிசுத்த ஆவிக்குள் நிறைந்தவனாய் ஜெபிக்கிறேன் என்று நினைக்கிறார்கள். அது முற்றிலும் தவறு. காரணம், இன்றைக்கு அந்நிய பாஷையை பேசுகிற யாவரும் அதன் அர்த்தத்தை அறிந்தவர்களாய் இருக்கிறார்களா என்று சொல்லி எனக்கு தெரியாது. அவர்களுக்கு தெரியுமோ தெரியாதா என்பதும் எனக்கு தெரியாது, அது அவர்களே அறிவார்கள். ஒரு அர்த்தம் இல்லாத அந்நிய பாஷையை பேசிக்கொண்டு நான் பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று நினைத்து கொண்டிருந்தால் அதை முற்றிலும் நீங்கள் மாற்றிக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். அது வேறு, அந்நிய பாஷை வேறு, பரிசுத்த ஆவிக்குள் நாம் ஜெபிக்க வேண்டும் என்கிறது வேறு. ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார், நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார், நாம் அவரால் கட்டுப்படுத்தப்படுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார், அவர் நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். நாம் அவரால் முத்திரையிடப்பட்டு அவரது ஆலயமாக இருக்கிறோம் என்று சொல்லி எபேசியரின் புத்தகம் 1வது அதிகாரம் 13வது வசனத்திலும் 1 கொரிந்தியர் 6:19 நீங்கள் நன்றாக பார்க்கலாம். அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார், அவர் நம்மை ஆளுகை செய்கிறார், கட்டுப்படுத்துகிறார். நாம் அவரால் முத்திரையிடப்பட்டிருக்கிறோம், அவருடைய ஆலயமாக மாறியிருக்கிறோம். அவர் நம்மை தூய்மைப்படுத்துவதில் வைராக்கியமுடையவராயிருக்கிறார். நம்மை பரிசுத்தத்திற்கு மேல் பரிசுத்தம், பரிசுத்தத்தின் மேல் ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்திகரித்து நம்முடைய பரிசுத்தத்தை இன்னும் அதிகரிக்க செய்து நம்முடைய பரிசுத்தத்தில் நாம் பரிசுத்த ஜீவியத்தில் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த வைராக்கியம் நிறைந்தவராய் நம்மை குறித்து கரிசனை உடையவராய் அவர் நமக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிற ஆவியானவர் காணப்படுகிறார். தீமைகள் நம்மில் மேற்கொள்ளும் பொழுதுதான் நாம் அவரை துக்கப்படுத்துகிறோம் என்று சொல்கிறது வேதவசனம். தீமைகள், வைராக்கியம் கொண்டவராயிருக்கிறார், நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை வாழ வைக்க வேண்டும் என்கிற வைராக்கியம் பரிசுத்த ஆவியானவருக்குள் இருக்கிறது, நமக்குள் இருக்கிறதா என்று தெரியவில்லை. ஆனால் நாம் தவறுகள் செய்யும் பொழுதுதான் நமக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிற ஆவியானவர் நம்மை விட்டு வெளியே போக போகிறது கிடையாது. அவர் நமக்குள் வந்து விட்டார், நமக்குள் தான் வாசம் பண்ண போகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை விட்டு வெளியே போக போவது கிடையாது. மாறாக என்ன நடக்கிறது என்று சொன்னால், நமக்குள் வாசம் பண்ணுகிறவர் நாம் செய்கிற தவறுகளின் நிமித்தமாக மிகப்பெரிய துக்கத்திற்குள் காணப்படுவார். எபேசியரின் புத்தகம் 4வது அதிகாரம் வசனம் 30-31 நீங்கள் பார்க்கலாம். நமக்குள் வாசம் பண்ணுகிறவர் பரிசுத்தம் உள்ளவர், நம்மை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி வைராக்கியமாய் இருக்கிறார். காரணம், நாம் அவரால் முத்திரையிடப்பட்டு இருக்கிறோம், அவரால் ஆளுகை செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறோம். நம்மை பரிசுத்தமாக்கி வழிநடத்த வேண்டும், வைராக்கியம் அவருக்குள் அதிகமாய் காணப்படுகிறது. நாம் தவறுகள் செய்யும் பொழுதுதான், தப்பு செய்யும் பொழுதுதான் நமக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறவர் நம்மை விட்டு வெளியே போவதில்லை, துக்கப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார், மிகவும் துக்கம் அடைந்து கொண்டிருக்கிறார். அதை நீங்கள் எபேசியரின் புத்தகம் 4:30-31 பார்க்கலாம். அவர் நமக்குள் துக்கம் பட்டு கொண்டிருந்தாலும் நாம் சரியான விண்ணப்பம் செய்ய முடியாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அவர் நமக்குள் துக்கப்படுத்தப்பட்டு கொண்டிருந்தால் நாம், காரணம், நாம் தவறு செய்துவிட்டோம், நம்மளால் சரியாக ஜெபிக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணியிருக்கிறபடினால் அந்த ஆவி ஏவுதலில் நாம் தெய்வ பிரசன்னத்திற்குள் கடந்து செல்லுகிறோம், ஆலயத்திற்குள் கடந்து செல்லுகிறோம், ஐக்கியங்களில் பங்கெடுக்கிறோம். ஆனால் நாம் தவறுகள் செய்து கொண்டு இருக்கும் பொழுது ஆவியானவரால் செயல்பட முடியாது. அதற்கு பதில் அவர் துக்கப்படுகிறவராய் காணப்படுகிறார். அப்பொழுது நாம் என்ன பண்ண போகிறோம்?
தெய்வ பிரசன்னத்திற்குள் நுழையாதபடி உலகத்திற்குள் சிக்குகிறவர்களாய் காணப்படுவோம். இது அநேகருடைய வாழ்க்கையிலே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பிரசன்னத்திற்குள் முடியாதபடி இருக்கும். நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள், தவறு செய்து ஜெபிக்க நம்மளால் முடிகிறதா என்று சொல்லி, அது முடியவே முடியாது. நமக்குள் வாசமாக இருப்பவர் நம்மை விட்டு நிச்சயம் வெளியே போகப் போவது கிடையாது. ஆனால் நமக்குள் துக்கப்பட்டவராய் காணப்படுவார். அது எவ்வளவு பெரிய வேதனையாக இருக்கும்னு யோசித்து பாருங்கள். மரணத்தை விட கொடியதான காரியம் அது. நமக்குள்ளே இருப்பார், நாம் செய்கிற தவறுகளை எல்லாம் அறிந்தவராய் இருக்கிறார். அதை மிகவும் வேதனையோடு, இதை செய்கிறானே இவனுக்காக, இவளுக்காக நான் வைராக்கியம் வைத்திருக்கிறேனே, அவளை அதையெல்லாம் போய்விட்டது என்று சொல்லி துக்கம் நிறைந்தவராய் காணப்படுவார். மரணத்தை விட கொடிய காரியம், மரணத்தை விட கொடிய காரியம் நம்பிக்கை துரோகம் என்பது. அப்படிப்பட்டவராய் அவர் காணப்படுகிறார். அவரை நாம் தொடர்ந்து துக்கப்படுத்துவது என்பது எவ்வளவு பெரிய கொடூரமான காரியம் என்று யோசித்து பாருங்கள். பரிசுத்தாவிக்குள் ஜெபம் பண்ணுதல் என்ன என்பதை நான் உங்களுக்கு விளக்குகிறேன். அவரை நமக்குள் வைத்து நாம் தவறுகளை செய்யும் பொழுது அவரை துக்கப்படுத்துகிறோம். தொடர்ந்து அந்த தவறு செய்யும் பொழுது எவ்வளவு கொடிதான துக்கத்தை அவர் அனுபவிப்பார் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்கணும். அதை தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நமது சிந்தை செயல் அனைத்தையும் அறிந்திருக்கிறவர் அவர். நமக்குள் வாசம் பண்ணுகிறவர் என்னை பற்றி அறிந்தவராய், உங்களை பற்றி அறிந்தவராய் இருப்பார். உங்களை பற்றி நன்கு தெரிந்தவர்தான் உங்களோடு பழகுவார். உலக ரீதியாக சொல்லுகிறேன், நமக்குள் இருக்கிறவர் தான் நம்மை பற்றி அறிந்தவராய் இருக்கிறார். நம்முடைய சிந்தைகள் என்ன சிந்தித்து கொண்டு இருக்கிறோம், நம்முடைய செயல்கள் எப்படிப்பட்டவைகளாய் இருக்கிறது என்பதை அறிந்தவராய் இருக்கிறார். அதனால தான் தேவ சித்தத்தை கொண்டு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நமக்கு தெரியாது. தேவ சித்தத்தை கொண்டு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்கிற விதம் நமக்கு தெரியாமல் இருக்கிறபடினாலே தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார், நமக்காக விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறார், பெருமூச்சின் சத்தத்தோடு விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறார். ரோமரின் புத்தகம் 8:26 27 நீங்கள் பார்க்கலாம். அவர் நமது தீமையை கண்டு ஒதுங்கும் போது தான், நாம் செய்கிற தவறுகளை கண்டு அவர் ஒதுங்கும் போது நமது மனம் தேவ சித்தத்தின் பிரகாரம் ஜெபிக்க முடியாது. நம்முடைய மனம் தேவ சித்தத்தின் பிரகாரம் ஆவிக்குள் நிறைந்தவர்களாய் நாம் தவறுகள் செய்து அவர் நமக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார், ஆனால் அவரால் செயல்பட முடியாதபடி போய்விடும். அப்படி இருக்கும் பொழுதுதான் தேவ பிரசன்னத்துக்குள்ள நம்மளால் போக முடியாது. ஆவிக்குள் நிறைந்தவர்களாய் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் நமக்குள் வராது. திணறி விடுவோம் நம்ம பயங்கரமா. காரணம், பாவமானது தேவனோடு உள்ள உறவை துண்டித்து போடும் என்று வேதவசனம் சொல்கிறது. அத்தியாகமத்தின் புத்தகத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஆதாமும் ஏவாளும் தவறு செய்யும் பொழுது தேவ பிரசன்னத்தை விட்டு விலகுகிறார்கள். பாவம் தேவ பிரசன்னத்தை விட்டு விலக வைத்து விடுகிறது. ஜபத்திற்கு பலன் இல்லாமல் போய்விடுகிறது. தேவ சித்தம் இல்லாத ஜபங்கள் பதில் கிடைக்கவே கிடைக்காது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். யாக்கோபின் புத்தகம் 4:31 பாருங்கள். யாக்கோபின் புத்தகம் 4:31 பாருங்கள். பாவம் செய்து தேவ சமூகத்தை விட்டு விலகிட்ட பிறகு என்னதான் நம்ம ஜெபித்தாலும் அந்த தேவ சித்தம் இல்லாத ஜெபத்திற்கு நிச்சயம் பதில் கிடைக்கவே கிடைக்காது. அப்படியானால் பரிசுத்த ஆவிக்குள் வெற்றிகரமாக ஜெபம் பண்ணி வெற்றிகரமாக பதிலை பெற நமக்கு எது தேவை? வெற்றிகரமான ஜெபமும் வெற்றிகரமான பதிலும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவ வசனத்தின்படியான வாழ்க்கை மிக முக்கியம் என்பது தெரியப்படுத்துகிறது. தேவ வசனத்தின் பிரகாரமாக ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் வேண்டிக் கொள்ளுவது எதுவோ அது அவனுக்கு கொடுக்கப்படும். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு போதித்து கொண்டிருக்கிறார். எதை வைத்து? தேவனுடைய வார்த்தைகளை வைத்து. அந்த வார்த்தை எனக்குள் நிலைத்திருந்தால் என் விண்ணப்பம் கேட்கப்படும், இல்லையெனில் கிடையாது. அவருக்குள் இருந்தால்தான் அவருடைய வார்த்தை நமக்குள் நிலைத்திருக்கும். தேவனுக்குள் இருக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் தேவனுடைய வார்த்தை அவர்களுக்குள் நிலைத்திருக்கும். ஜெபிப்பார்கள், பதிலை பெற்றுக்கொள்வார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இன்னும் சிலர் என்ன மாதிரி நினைப்பாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் பண்ணால் பதில் கிடைத்துவிடும் என்று சொல்லுகிறார்கள். யோவான் 15:16 பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமீன் என்று சொல்லிவிட்டால் பதில் கிடைத்துவிடும் என்று நினைக்கிறார்கள்.
தெய்வ வார்த்தையின் பிரகாரம், தெய்வ வசனத்தின் பிரகாரம் அந்த வசனத்திற்கு ஒப்பு கொடுத்து நம்ம வாழாமல் என்னதான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் ஜெபத்தை பதிலை பெற்றுக்கொள்கிறேன், அதை பண்ணுகிறேன், இதை பண்ணுகிறேன், ஆமேன் என்று சொன்னால் அது வெறும் வார்த்தை, அது வெறும் வார்த்தை தானது, அது வெறும் வார்த்தையாகவே கருதி கொள்ளுங்கள். அப்படி சொல்லுவதனால் பதில் கிடைக்காது என்பதை நன்று அறிந்து கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவிக்குள் இருக்க வேண்டும், தேவ வார்த்தைகளுக்குள் நடக்க வேண்டும். எப்படியாவது வாழ்ந்து எப்படியாவது ஜெபித்து விட்டு பதிலை பெற்றுக்கொள்ளுகிறோம் என்கிறவர்களுடைய எண்ணம் தான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமீன் ஆமீன் சொல்லிட்டால் நடந்துவிடும் என்று நினைக்கிறார்கள். கிடையாது. தேவனுக்குள் நாம் காணப்பட வேண்டும், தேவனுடைய வசனம் நமக்குள் நிலைத்திருக்க வேண்டும், பரிசுத்த ஆவிக்குள் நிறைந்தவர்களை அவரோடு ஐக்கியமுடையவர்களாய் வாழ வேண்டும். அதுதான் பதில் கிடைக்கும் ஜெபமாய் காணப்படுகிறது. நீங்கள் ஆமீன் என்று சொன்ன உடனே பதில் கிடைத்துவிடும் என்று நீங்கள் நினைத்து விடாதிருங்கள். ஆமீன் கூறிட்டா ஜெபத்தை பரலோகம் ஏற்றுக்குச்சு, எனக்கு உடனே பதில் கிடைத்துவிடும், அந்த ஒரு தவறான எண்ணத்திற்குள் நீங்கள் காணப்பட வேண்டாம். அதை விட்டு வெளியே வாருங்கள். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்றால் எதை குறிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய அதிகாரத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்று சொன்னால் மன்னிக்கவும், அவருடைய அதிகாரத்தில் அவரது சித்தத்தின்படி வசன அடிப்படையில் உரிமையில் கேட்பது என்பதே இதன் பொருள். அவருடைய அதிகாரம் எப்பொழுது நமக்கு வரும்? அவருடைய சித்தத்தின்படி வாழும் பொழுது. அவருடைய சித்தத்தின்படி எப்படி நாம் வாழ முடியும்? அவருடைய வசனம் நமக்குள் நிலைத்திருக்கும் பொழுது தான், வசனம் நமக்குள் இருக்கும் பொழுது தான் அவருடைய அதிகாரத்தையும் வெளிப்படுத்த முடியும், அவருடைய சித்தத்தின் பிரகாரமும் வாழ முடியும். அதுதான் அதனுடைய பொருள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என்று சொல்லுவது மற்றபடி எதுவுமே கிடையாது. இந்த நிலையிலே கேட்கப்படும் ஜெபம் மாத்திரம்தான் பதில் பெற்றுக்கொள்ளும். அதில் ஆவியானவரின் பங்கு நிச்சயம் இருக்குது. அவர் தான் நம்மளை லீட் பண்ண போகிறவர், அவர் தான் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டு லீட் பண்ணியிருக்கிறார். எனவே பிரியமானவர்களே, ஆவியானவருக்குள் ஜெபம் செய்தல் என்றால் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுதல் என்றோ, பரவசமான நிலையில் ஏதோ ஒரு மகிமையான நிலையில் இருந்தேன் என் ஜெபம் பதில் கிடைத்து விடும் என்றோ எண்ணிக்கொள்ளாதீர்கள். அது பொருள் அல்ல, அது ஒரு நிலை அல்ல. ஆவியானவரின் வழிநடத்துதலின்படி தேவ சித்தத்தின்படி ஆவியில் நிறைந்து ஜெபிப்பது என்பது தான் பொருள். அதாவது அவருடைய வழிநடத்துதல்ல, அவருடைய வழிநடத்துதல்ல, அவருடைய அதிகாரம் பெற்றவர்களாய் அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் அவருடைய வசனத்திற்குள்ள நடப்பவர்களாய் இருப்பது தான் ஆவியானவரின் வழிநடத்துதலின்படி செய்கிற ஜெபம் என்பது பொருள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இன்றைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவை இப்படிப்பட்ட எழுப்புதல் ஜெபம்தான். எப்பொழுதும் எல்லாவற்றிற்கும் ஆவியினாலே ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ண விழித்திருப்போம் என்று வேதவசனம் நமக்கு சொல்கிறது. காட் பிளஸ் யூ.